Good morning. Welcome to the Market Today News by ECTRA TR Arulrajhan. So over naalum kaalaila market oda nilavarthu idhula nama kudukrom. So innikku eppadi market irukkalam appindrathu global cues moolamavum paakkalam. இப்ப நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வாலடிலிட்டி இருந்ததை பார்த்தோம். குறிப்பா டவ் ஜோன்ஸ் அப்படின்றது வந்து பெரும் இறக்கத்தை சந்திச்சு பிறகு மீண்டு எழுந்து பட் மார்ஜினலி டவுன் அப்படின்னு பார்க்குறோம். S&P 500 மார்ஜினலி அப், பட் நேஷ்டாக் என்று சொல்லக்கூடிய ஐடி நிறுவனங்கள் உள்ளடக்கிய இந்த குறியீட்டு எண் சற்றே வலிமையாக முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5% என்ற அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்திருப்பதாக பார்க்குறோம். ஸோ அமெரிக்காவுடைய நிலவரம் என்பது பல்வேறு நிச்சயமற்ற தன்முறை தற்போது கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தற்போது டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தோற்றுவிக்கிறது. $106 தாண்டியாச்சு, $106.4. மற்ற உலக கரன்சிகள்லாம் கூட பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. குறிப்பாக யூரோ வந்து டாலருக்கு எதிராக 20 வருடங்கள் இல்லாத அளவுக்கு பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த டாலர் உயர்வு என்பது நமக்கு சந்தையில் வந்து பெருமளவு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருப்பதாக பார்க்குறோம். இன்னொரு பக்கம் என்ன செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அமெரிக்காவினுடைய அந்த ஈல்டு கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, டெட் மார்க்கெட்ல வரக்கூடியது, அது வந்து கொஞ்சம் இப்போ வந்து என்ன இருக்கு அப்படின்னா, அது இறங்க ஆரம்பித்திருப்பது, இன்வெர்ஸ் ஆக ஆரம்பித்திருப்பது என்பது ரெசஷனை நோக்கி நகர்கிறதா அமெரிக்கா அப்படின்றத ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ரெசஷன் அப்படின்னு சொல்லும்போது டிமாண்டே இருக்காது பொருள் வாங்கிறதுக்கு, அதுபடி பொருளாதார மந்த நிலையை நோக்கி தள்ளப்படும் அப்படின்றதான் ரெசஷன். அந்த வகையில் பார்க்கும்போது ரெசஷன் வந்தால் அப்படின்றதுக்கு இன்னொரு அறிகுறியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கச்சா எண்ணெய் விலை நேற்று 7% மேலான ஒரு இறக்கத்தை பார்த்தோம் ஒரே நாளில். இப்போ ஏறக்குறைய WTI குரூட் என்று சொல்லக்கூடிய வெஸ்ட் டெக்ஸாஸ் குரூட் பார்த்தீங்க அப்படின்னா $100 கீழே வந்திருக்கிறது பார்க்குறோம். சமீபத்தில் எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தில் இருந்தது பார்த்தோம். பிரண்ட் குரூட் $103 இருக்குது, அது 118, 114, 121 இப்படி வியாபாரம் ஆகிட்டு இருந்தது வேகமான ஒரு இறக்கத்தை தற்போது சந்தித்திருப்பதை பார்க்குறோம். ஸோ இந்த செய்திகள்லாம் நமக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா, பொருளாதாரம் ஒரு நீண்டகால அடிப்படையில் மந்த நிலையை நோக்கி தள்ளப்படுமா அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஃபெட் ரிசர்வ் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வர இருக்கிறது, அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நிலையில் மார்க்கெட் எப்படி, நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஏறக்குறைய ஆசிய சந்தைகள் எல்லாமே ஒரு பெரிய இறக்கத்தில் தான் துவங்கி தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஆனால் SGX நிப்டி மட்டும் ஓரளவுக்கு ஒரு 30-40 புள்ளிகள் உயர்ந்து வியாபாரமாகி கொண்டிருக்கிறது. இப்போல்லாம் கிட்டத்தட்ட SGX நிப்டினுடைய இந்த ஒரு வியாபாரத்தின் அளவு என்பது நம்ம சந்தை துவங்கிய பிறகு இரலவெண்ட், சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருப்பதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நேற்றுக்கு சந்தை பார்த்தீங்கன்னா மிக வலுவாக ஒரு ஏற்றத்தை கொடுத்தது, அந்த 16,000 புள்ளியை உடைப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்தது. ஆனால் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,014 அப்படின்ற அந்த நிலையை நோக்கி போய் அதுக்கப்புறம் வந்து இட் வாஸ் டோட்டலி ரிஜெக்டட் அண்ட் ஸ்டார்டட் ஃபாலிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தொடர்ந்து அந்த 16,000 என்ற நிலை வந்து தாண்டுவதற்கு மிக சிரமத்தில் இருப்பதாகவும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை அதுக்கு மேலே ஏறி உட்காந்தா ஒரு 290 புள்ளி ஏறலாம் அப்படின்ட்டு ஒரு வீவிலையும் நம்ம இப்போது இருந்துகிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் 16,000 அது தாண்டாமல் இறங்கிவிட்டது. அந்த ஒரு நிலையில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எல்லைகள் அப்படின்னு பார்க்கும்போது மேலே இந்த 16,050 என்பது முக்கிய தடநிலையாக மாறியாச்சு. கீழே அப்படின்னு பார்க்கும்போது 15,550 என்பது மிக முக்கிய ஆதரவாக இருக்குது. அப்போ இப்போ சந்தை அப்படின்றது இந்த 500 புள்ளிகளுக்கு இடையே தான் நகர்வதற்கான வாய்ப்பில் இருப்பதாக பார்க்கிறோம். ஒட்டு மொத்தத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெசஷன்றது 1 வருஷம் 1.5 வருஷம் நீடிக்குமா அப்படின்னு ஒரு செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ சந்தையானது அந்த அளவுக்கு மந்த நிலையில் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்தாலும் கூட, கீழன்றது ஒரு வருடம் இறங்கினாலும் கூட அடுத்த 2 வருடங்கள் மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருப்பதனால நம்மளும் வந்து ஒரு நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து நிப்ளிங்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வேலை விழும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி போட்டுக்கிட்டே வரலாம். இறங்கும் சந்தையில் உங்களுடைய வாங்குதலை வந்து 5 பகுதியாக பிரித்து பண்ணலாம் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன். குறிப்பாக ட்ரேடர்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும், வாலடிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நட்டத்தடை, அதாவது உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பக்காவாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிற அந்த விதிமுறைகள், ட்ரேடிங் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம், வாய்ப்பு வரும்போது தான் பண்ணணும், அவசரப்பட்டு வாங்கிடவே கூடாது, விற்கவே கூடாது. அதே மாதிரி கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும். மூணாவது, கண்ணில் பார்த்த லாபம் கணக்கில் வர வேண்டும். ஸோ இன்றைய நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.